காலை தலைப்புச் செய்திகள். தென் மாவட்டங்களில் தொடரும் பலத்த மழை. நெல்லை தென்காசிக்கு ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். திருச்செந்தூரில் கொட்டி தீர்த்த கனமழை. தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. திருவாரூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை. இன்று குமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் பேட்டி. சென்னையிலிருந்து தூத்துக்குடி சென்ற இண்டிகோ விமானம் கனமழை காரணமாக திருச்சியில் தரையிறக்கம். கலைஞர் உணவகங்கள் விரைவில் 500 இடங்களில் தொடங்கப்படும். அம்மா உணவகங்களும் தொடர்ந்து செயல்படும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் 700 ஆயுள் கைதிகள் விடுதலை. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்களில் நடைமேடை கட்டணம் குறைப்பு. கொரோனா காலத்தில் 50 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் 10 ரூபாயாக குறைப்பு. திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வேதாரண்யம் சரணாலயத்தில் குவிந்த வெளிநாட்டு பறவைகள். ஆஸ்திரேலியா, ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வருகை. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 66 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று. கர்நாடக மருத்துவக் கல்லூரியில் பரபரப்பு. நொய்டா சர்வதேச விமான நிலையம் வட இந்திய விமானங்களின் தளவாட நுழைவாயிலாக செயல்படும். பிரதமர் மோடி அறிவிப்பு. வேளாண் சட்டங்கள் தேர்தலை கண்டு அஞ்சியே வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சனம். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான டெல்லி விவசாயிகளின் போராட்டம் வெற்றிகரமாக இன்றுடன் ஓராண்டு நிறைவு. பொது இடங்களுக்கு செல்ல கொரோனா தடுப்பூசி கட்டாயம். இத்தாலி அரசு உத்தரவு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.